நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. பிரார்த்தனை எவ்வாறு செய்ய வேண்டும், யாருக்காக செய்ய வேண்டும், அதற்கான 10 அம்சங்கள். நாள்தோறும் சில நிமிடங்களை பிரார்த்தனைக்காக ஒதுக்கி வையுங்கள். அப்போது ஒன்றும் பேசாதீர்கள், கடவுளை பற்றி மட்டும் நினைத்து பழகுங்கள். பிறகு இயல்பாக சாதாரண வார்த்தைகளில் உங்கள் மனதில் உள்ளதை கடவுளிடம் சொல்லுங்கள். பஸ்ஸில் பயணம் செய்யும் போதும் அலுவலகங்களில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் கடவுள் உங்கள் எதிரே உட்கார்ந்திருப்பதாக பாவனை செய்து கொண்டு குட்டி பிரார்த்தனைகளை அடிக்கடி செய்யுங்கள். எப்போதும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்காதீர்கள். கடவுள் ஏற்கனவே கொடுத்ததற்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு கடவுளின் அன்பையும் பாதுகாப்பையும் சம்பாதித்து தரும் என்று நம்புங்கள். பிரார்த்தனையின் போது கசப்புணர்ச்சியும் பகைமை உணர்ச்சியும் மனதில் தலை தூக்க இடம் கொடுக்காதீர்கள். கடவுளிடம் கேட்க வேண்டியதை கேளுங்கள், ஆனால் அவர் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். நீங்கள் கேட்டவைகளை விட அவர் கொடுத்ததும் கொடுப்பதும் சிறந்தவையாகவே இருக்கும். ஆண்டவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு இயன்றதை செய்யுங்கள். பலன் தருவதும் தராததும் அவர் விருப்பம். உங்களை பிடிக்காதவர்களும் உங்களை சரியாக நடத்தாதவர்களும் நலம் பல பெற்று வாழ பிரார்த்தனை செய்யுங்கள். ஆன்மீக சக்தியின் முதல் விரோதி வெறுப்புணர்ச்சி என்பதை உணருங்கள். யார் யாருடைய நன்மை வேண்டி பிரார்த்தனை செய்வதென்று எண்ணிக்கொள்ளுங்கள். எவ்வளவு அதிகமான பேருக்கு, குறிப்பாக சம்பந்தப்படாதவர்களுக்கும் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு அதிகமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இவை எல்லாவற்றையும் விட மற்றவர்களுக்கு நன்மை நினைப்பதுவே மிகப்பெரிய பிரார்த்தனையாகும். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.